இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள 7 மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க கோரி அடையாள வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ள ராமேஸ்வர் மீனவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவும் திட்டமிட்டுள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வர் மீனவர்கள் 7 பேரை எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது. இலங்கை கடற்படை குற்றச்சாட்டை மறுத்துள்ள ராமேஸ்வர் மீனவர்கள் கைது செய்யப்பட்டவர்களையும் ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளை வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர்கள் குறைதீர் கூட்டம் நேற்று நடைபெற்றது. அப்போது பேசிய மீனவர்கள், இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 7 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். ஒரு படகு 25 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி அந்த படகு நடத்துகிறாங்க. ஒரு படகை நம்பி 50க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை காத்து வர்றாங்க. அதனால படகை இழந்து அந்த குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. உடனே மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து அந்த எங்களுடைய படகையும் மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணும். இதுக்காக நான் வந்து நாங்கள் இன்றைக்கு அடையாளமாக ஒரு நாள் வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கிறோம். சனிக்கிழமை நாளை வந்து காலையில் 10 மணிக்கு தங்கச்சி மடத்தில் வலசை தெருவில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் அருகில் மத்திய மாநில அரசு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். மீனவர்களை போராட்ட குணத்துக்கு தள்ளாமல் மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களையும் படகையும் மீட்டு கொடுக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கும். மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதோடு பாரம்பரிய கடல் பகுதியில் பிரச்சனையின்றி மீன்பிடிக்க வழிவகையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதும் மீனவர்களின் கோரிக்கையாகும். இதனை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என்றும் மீனவர் சங்க பிரதிநிதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.